வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரெண்டு விஷயம். ஒன்று, காலை வரை வந்து பாதுகாப்பு கேட்டு டிஜிபி ஆஃபீஸ்க்கு போக போகிறாங்க, தேர்தலில் நிற்க போகிறாங்க, மாவட்ட செயலாளர்லாம் வரப்போகிறாங்க, ஓபிஎஸ் தரப்பு சொல்லிட்டு இருந்தபோது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போன்னு சொல்லி இன்றைக்கி பொறுப்பு நீதிபதி அன்றைக்கி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வழக்கு வருது. இது ஒன்று. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு எடப்பாடி பழனிசாமி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வந்து 4 மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசிகிட்ருக்கார். முக்கியமான நிர்வாகிகள்லாம் யாருன்னா, அந்த திருச்சி, நம்ம திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்டவங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, ஏற்கனவே வந்து மாநகரத்தில் நடக்கும்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் வந்து முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் வந்து அந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது. இன்றைக்கி பாதுகாப்பு கேட்கலைன்னா கூட நாளைக்கு யாராவது வேட்புமனு தாக்கல் பண்ணுறேன், இல்லை வேட்புமனு வாங்க வரேன்னு ஒருத்தர் உள்ளே வந்தால் என்ன பண்ணுறது? ஏற்கனவே அனுபவம் இருக்குது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போதே ஒருத்தர் வந்து ஓமப்பொடி, அவர் பேர் அவர் பிரகாஷ், அவர் வந்து அவர் அடித்து அனுப்புகிற விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தான் சம்பவத்துக்கு மேலே சம்பவம் நடந்துட்டுருது. அண்மையில் பார்த்திங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டில் அது ஒரு இஷ்யூ போயிடுச்சு. அப்படி வந்து நாளைக்கு ஒருவேளை இது நடத்துனாங்கன்னா, இப்போ ஏற்கனவே தேர்தல் ஆஃபீஸ் வேறு கையில் இருக்குது, இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது, நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளரை இன்னும் தொடர்றேன், எனக்கு தேவையான ஆளுங்க வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி சீலியில் வச்சுட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுனால தான் இன்றைக்கி காலையிலேயே ஜெயக்குமார் சொல்லிட்டார், நாங்கள் வந்து போலீஸ் பாதுகாப்புக்கு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க, ஆஜிராஜாரம் கேட்டார். அதுவும் இல்லாமல் இந்த மாவட்ட செயலர்களையும் தங்க வச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணலாமா? ஏற்கனவே ஓபிஎஸ் திறப்பிச்ச குற்றச்சாட்டே தான். நாங்கள் அலுவலகத்துக்கு போகும்போது உள்ளே வந்து மீட்டிங் நடக்கிற இடத்துல போவோம், அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி எங்கள் ஆட்களை குவித்து விட்டார். ஒருவேளை அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சிக்கல் வந்துடும், அது பெரிய இஷ்யூ ஆயிரும் நாளைக்கு. அது வந்து தேர்தல் நிறுத்துற அளவு கூட போயிடும். இந்த சட்டத்தெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் வேட்புமனு தாக்கல் வாங்குறேன்னு உள்ளே போகிறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா டிஜிபி ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு கேட்க போகிறதா ஒரு செய்தி வந்து ஓபிஎஸ் தரப்பு மறுத்துட்டாங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சரி, சப்போஸ் வேறு ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த ஆலோசனை கூட்டம். நாளைக்கு நிறைய பேர் இருப்பாங்க, இன்றைக்கி நைட்லேருந்தே இருப்பாங்க. அதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தில் வந்து ஓபிஎஸ் ஒரு கடிதம் எழுதுகிறார். நல்லா பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நடந்த நிகழ்வுகள், முதல்ல ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சட்டப்படின்னு சொன்னாங்களே ஒழிய இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறோன்னு சொல்லலை. அதாவது இன்ட்ரி கொடுத்துட்ருக்கும் போதே அதற்கு மூவ் பண்ணி உடனே பொறுப்பு நீதிபதி ஒப்புதல் கொடுத்து உடனே நாளைக்கு 10 மணிக்கு அந்த வழக்கு வருது. எல்லோரும் நினச்சதுன்னா இவ்வளோ அவசரமாக கொடுப்பாங்களான்னு நினச்சாங்க. ஏன்னா பெரும்பாலான வழக்குகளில் இப்போ கூட உச்சநீதிமன்றம் வந்து விடுமுறை காலம், அதனால் உடனே வழக்கு எடுத்துக்குவாங்களான்னு தெரியாது. ஆனாலும் நாளைக்கு சனி ஞாயிறு இருக்கும்போது ரொம்ப தெளிவாக வெள்ளிக்கிழமை வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை வச்சதே, கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, கோர்ட்டுக்கு போனாலும் உடனேலாம் இது கேஸ் எடுத்துக்குவாங்களா அப்படின்லாம் இருந்தது. கோர்ட்டு நினைச்சா இது தவிர்த்துருக்க முடியும், இப்போல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனாலும் பொறுப்பு நீதிபதி சொல்லி நாளைக்கு எடுத்துக்கிறாங்க. இது ஓபிஎஸ்க்கு முதல் வெற்றி. இதையும் தாண்டி சரி தான் போட்டுட்ருக்காங்களே அப்படிங்கும்போது வைத்தியலிங்கம் போடுறாரு, ஜேசிடி பிரபாகர் போடுறாரு, 3 பேர் கேஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஒரு கடிதம் எழுதுகிறார். காலையில் வரைக்கும் பண்ணாத ஓபிஎஸ் இப்போ ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்போ அந்த கடிதம் எழுதுவதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தலை நடத்தக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? வழக்காடு மன்றம் போகணும், இல்லை நம்மளே இப்போ யாராவது விட்டு ஒரு மனு வாங்க சொல்லுவோம். 2. 3வது விஷயம் தேர்தல் ஆணையம். இப்போ 4வதாக தேர்தல் ஆணையத்தில் அவங்க சொன்ன ஓபிஎஸ் சொன்ன வாத லெட்டரில் எழுதியிருக்காரு, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக இந்த ஒரு பொதுக்குழு நடக்க போகுது, இதுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்காதீங்கன்னு. தேர்தல் ஆணையம் வந்து நாளைக்கே சொல்லி இவங்களை நிறுத்த முடியாது, ஆனாலும் அதில் ஒரு கணக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலையோட மூவ். முதல்ல எடப்பாடி இந்த செங்கோட்டையன்லேருந்து மற்றவங்கள்லாம் வந்து பொன்னையன்லேருந்து எல்லாம் பிஜேபி மோசம், பிஜேபினால் ஓட்டு போச்சுன்னு சொல்ல போய் இப்போ அண்ணாமலை அப்பர் ஹேண்ட் எடுத்து எனக்கு 2 திராவிட கட்சியும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போனதுனால இப்போ இங்கே இருக்க அதிமுகவில் ஒரு பெரிய சலசலப்பு. திடீர்னு அண்ணாமலை டோனியை மாத்துறார். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகளுக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு டெல்லி மேலிட பாஜக பேச்சு. சில பேர் நிறைய பேர் தெரியாமல் இல்லைல்ல அண்ணாமலை தனிச்சு முடிவெடுக்கிறாருன்னாங்க. டெல்லி முடிவெடுக்காமல், டெல்லி ஆஸ்தி வழங்காமல் இதெல்லாம் பேச மாட்டார். அப்போ டெல்லி வந்து என்ன நினைக்குது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரியும். அதனால தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பொன்னையன் அவர்கள் சொல்கிறார், இல்லை பிஜேபியோட தான் கூட்டணிங்கிறார். ஜெயக்குமார் குட்டை ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம், குட்டை குடிய மாட்டேங்கிறாரு. இவர் இந்த மாதிரி சொல்கிறார், பொன்னையன் பேச எடுத்துக்கிறதா ஜெயக்குமார் பேச எடுத்துக்கிறதா நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் இவர்களுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக முதல்ல இருந்த மாதிரி இல்லை. சரியோ தவறோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பிஜேபி ஹைகமாண்டை பகச்சிக்கிட்டு நீங்கள் அந்த அளவுக்கு ஈஸியாக நெருங்கிட முடியாது. ஏற்கனவே பிரதமர் அமித்ஷா இங்கே வரும்போது அப்பாயின்மெண்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு யார்கிட்ட கேட்டதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி அந்த
விஷயங்கள் வரப்போதாம். ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டி சொல்கிறாருல, இது இங்கே இங்கே வந்து நடக்கிறது வந்து ஒரு கட்சி மாற்றமே இல்லை, ஒரு அரசியல் மாற்றமே வேணுங்கிறாருல. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அண்ணாமலை அவர்கள் காயை நவுத்திட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேர் ஒரே தட்டில் தான். இதிலும் இன்னும் கூடுதலாக இந்த ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொஞ்சம் சிரிப்புடைய தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு சில விஷயம் புரியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை டெல்லியில் இந்த லாபியில் ரெண்டு பேரும் இணையாக இருக்காங்க, ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும். தேர்தல் ஆணையத்தில் அநேகமாக திங்கக்கிழமை மதியம் ஓபிஎஸ் அணியிலிருந்து போவாங்க பொழுது, செவ்வாய்க்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ கூட எடப்பாடி அணியிலிருந்து போவாங்க. ஏன்னா இந்த தேர்தல் இந்த நாளைக்கு இந்த வழக்கெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்கலான்ட்டுருக்காங்க. வழக்கு ஒருவேளை நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, வழக்கு ஒருவேளை நடந்ததுன்னா ஓபிஎஸ் கண்டிப்பாக போகப்படாரு. எடப்பாடியும் பின்னாடி மும்பருங்க இந்த மாதிரி பொதுச்செயலராக தேர்ந்தெடுத்து அங்கீகரிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குது, அதை மாற்றக்கூடாதுன்னு இவர் பிரேயரு இவங்க பிரேயரு பொதுச்செயலாளர் தேர்தல் வேறு. இது எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையம் யார் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்க முக்கியமான சில பேர் இன்னமும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. சில விதமான சமரசங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தரப்பில் சில சமரசங்கள் நடந்துட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் அண்ணாமலை தான் இருக்கார். இன்னும் கூடுதலாக சொல்கிறோம், இதுக்கு மேலே அண்ணாமலை அவர்களை பற்றியோ மற்றவர்களையோ முதல்ல கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் கூட மறைச்சு இனிமேல் அது முற்றாக களையப்படும் அப்படிங்கிறதான தகவல். இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறது டெல்லி பண்ணுற வேலைகள்னால இட ஓபிஎஸ் இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையம் மாவட்டம் இவ்வளவு அவர் வந்து அவருக்கு பின்னாலிருந்து சக்தியை கொடுப்பவர் மேலிடம் தான் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். தெரிந்தும் சில விஷயங்களை அவர் நீக்கி போக்க நடந்துக்கிறார். ஆனாலும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க சில பேர் சொல்கிற மாதிரி தேவையில்லாமல் நிர்மல்குமாரை சேர்த்துருக்க வேணாம், தேவையில்லாமல் பிஜேபி இந்த மாதிரி பண்ணி எனக்கு ஏதாவது பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சலசலப்பு இருக்கத்தான் செய்கிறது. கட்சியை நீங்கள் பொதுச்செயல் ராயிடலாம், ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணி அந்த இவ்வளோ பெரியும் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது சரியா நமக்கு சரி வருமானு தெரியல. ஏன்னா பாஜகன்னு நினைத்தால் எதுவும் பண்ணலாம், அந்த ஒரு பயமும் அதிமுக வட்டாரத்தில் இருக்குது. அது ஓபிஎஸ் தரப்பில் இருக்குது, இபிஎஸ் தரப்பில் இருக்குது. இப்போதைக்கு தேர்தல் ஆணையத்தில் கடிதம் எழுதுறது எந்த மாதிரியான ரூட்டுக்கு ஓபிஎஸ் போகிறாரு, ஏன் திடீர்னு தேர்தல் ஆணையத்தில் போய் கடிதம் எழுதுறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் தான் இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த நாலு நிர்வாகிகள் பக்கத்தில் இருக்க மாவட்டம் ஏன் நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கூடாதுன்னு இப்போ ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்தடுத்த பரபரப்பு போயிட்டே இருக்குது. நாளை என்ன நடக்குதுன்னு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.